நெல்லை புத்தக திருவிழா தொடங்கியது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நெல்லை புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சிகளின் தொடக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டு புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து சிறப்பித்தார். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாடல் எழுதி இசையமைக்கப்பட்ட நெல்லை கீதம் இசை தொகுப்பினை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி பேசுகையில், திருநெல்வேலி மாநகரில் புத்தக திருவிழா நடத்துவது மிக பெருமையான ஒன்றாகும். உலகில் எல்லா செயல்களையும் விட உயர்ந்தது அறிவு பசியை போக்குகின்ற புத்தக திருவிழா நடத்துவதுதான். மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை விட புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகிறேன் என தெரிவித்தார். எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் திருவிழா புத்தக திருவிழா எனவும் பேசினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி பேசுகையில், திருநெல்வேலி நேஷனல் புக் டிரஸ்ட் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியில் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. புத்தக திருவிழாவில் 110 புத்தக அரங்குகளும் சுமார் 10 லட்சம் புத்தகங்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் திருநெல்வேலியின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் செல்லும் நெல்லை கீதம் பாடலுக்கு சிறப்பாக நடனமாடினர். முன்னதாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி புத்தக திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், மனோகரன், மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துராமலிங்கம், செரன் மகாதேவி சார் ஆட்சியர் ஆகாஷ், உதவி ஆட்சியர் இளம்பகவத், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் பழனி, மகளிர் திட்டம் திட்ட இயக்குனர் கெட்சி லீமா அமலி, டான்பெட் துணை தலைவர் கண்ணன் என்ற ராஜு, ஆவின் தலைவர் ரமேஷ், நெல்லை கூட்டுறவு பேரங்காடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லதுரை, திருநெல்வேலி தூத்துக்குடி நெசவாளர் கூட்டுறவு சங்க தலைவர் ஆறுமுகம், முக்கிய பிரமுகர்கள் பரணி சங்கரலிங்கம், ஜெரால்ட், கவிஞர் ராஜேந்திரன் மற்றும் அலுவலர்கள், முக்கிய பிரமுகர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் புத்தகம் திகழும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். இன்றைய இளைய தலைமுறையினரிடம் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நெல்லை புத்தக திருவிழா இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை புத்தக திருவிழா 2018 தொடங்க வேண்டும் என்பது ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் திட்டமிடப்பட்டது. அந்த திட்டத்தின்படி கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு மிகவும் ஊக்கமும் மிகவும் முக்கிய காரணியாகவும் இருந்தவர் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அதற்கு பிறகு இந்த நெல்லை புத்தக திருவிழாவை நெல்லையில் நடத்த வேண்டும் இந்த ஆண்டு என்பதற்கு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கெல்லாம் உதவியாக இருந்த நென்வீட்டி நிறுவனத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புத்தக திருவிழா மற்றும் புத்தக திருவிழா இந்த துவக்க விழா நம்மளுடைய வஉசி மைதானத்தில் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அசிஸ்டன்ட் கலெக்டர் அவருடைய பர்சனல் ப்ராஜெக்டாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு சொன்னது எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணி மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு கிளியர் கொடுத்தாங்க. ஸோ அவர் கூட என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல் நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நம்ம பிடி டிஆர்ஓ போல் எல்லா ஆஃபீஸர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாருக்குமே நன்றி. இந்த புக் ஃபேர் பார்த்தா இந்த வருஷம் நம்ம புக்ஸ் மட்டும் வைக்காமல் புக்ஸ் வந்து அவர் ஏற்கனவே சொன்னாங்க, 110 பப்ளிஷர்ஸ் எல்லாமே வந்திருக்கார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் புக்ஸ் நமக்கு இந்த டிஸ்பிளே இருக்கின்றது. பல்வேறு லாங்குவேஜஸ் குழந்தைங்களோட புக்ஸ் பார்த்து பார்க்கலாம், நாவல்ஸ் பார்க்கலாம், பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெரிய பெரிய பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்திருக்கார்கள். ஸோ நீங்கள் எந்த வகையான புக்ஸ் வேணாலும், காம்படிட்டிவ் புக்ஸ் வேணாலும், எந்த வகையான புக்ஸ் இருந்தாலும் நீங்கள் போய் நல்லபடியாக வாங்கலாம், படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நம்ம ஸ்பெஷல் ஸ்டால்ஸ்லாம் வச்சுட்டோம். நீங்கள் அங்கே பார்த்தா சித்தா மெடிக்கல் ஸ்டால் இருக்குது. நம்ம தூய்மை பாரத இயக்கம் பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஸ்டால் வச்சுட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்டால் வச்சுட்டோம், மேட் இன் நெல்லைன்னு சொல்லி. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபேமஸான விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே அதுக்கு டிஸ்பிளேக்காக வச்சுட்டோம். இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பற்றி பெருமையாக நம்ம மக்களுக்கு எல்லாரும் போய் கொண்டு போய் அந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லணும். அதில் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ஃபேமஸ். அதில் பார்த்து நீங்கள் மண்பாண்டு சொசைட்டிஸ் இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கிட்டத்தட்ட 22 மண்பாண்டு இந்த சொசைட்டிஸ் எல்லாம் இருக்கின்றது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் நல்லா ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி அவருக்கு எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணோம்.
நம்ம எல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டோன்னா அவருடைய வாழ்வாதாரம் உயரும். ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டால் வச்சிட்டோம். அதே போல் பத்த மணி பாய் வேற எங்கேயும் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 வருடமாக வந்துட்டுருக்கு. குழந்தைகளுக்கு அவங்களுடைய சுதந்திரமான உணர்வை, அவங்களுடைய குறும்புகளை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு அப்பா அம்மா ஆசிரியர்கள், அவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்துட்டு இந்த இதழில் இருக்கிற ஒரு கதையின் மூலமாக, ஒரு வரி மூலமாக கூட புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மலையில் அடிக்கடி குழந்தைகளோட நடந்து போவோம். நடந்து போகும்போது ஒரு நாள் ஒரு தம்பிக்கிட்ட சொல்கிறேன், தம்பி அங்கே பாரு, அந்த வானத்தில் ரொம்ப அழகான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் மற்றதெல்லாம் அழகாக இல்லையா அப்படின்னு கேட்டான். இப்போ குழந்தைகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பார்க்குறாங்க. இந்த அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுடைய இயல்பிலிருந்து எல்லாத்தையுமே பார்க்குறது அப்படிங்கிறது கிடைக்கும்போது அழகு, அன்பு, எல்லா விஷயமுமே அப்படி தான் இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உலகம் அப்படியே இருக்கணும், நாமளும் அதே மாதிரியான உணர்வுகளோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் தும்பி இதழ் வருது. தும்பி இதழ் ஒரு கதை இருக்குது, அந்த கதையினுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது, அதனுடைய ஓவியங்கள் இருக்குது, அதனுடைய அட்டைப்படத்திலிருந்து பின்னட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல் இருந்து எல்லாமே வந்துட்டு குழந்தைங்க விரும்பி படிக்கிற மாதிரி இருக்குது. வணக்கம். நான் வந்து என் பேர் ஆனந்த பெருமாள். நான் தேங்காய் ஓட்டி சிற்பி, கோகனட் ஷெல் ஆர்ட்டின்னு சொல்லுவாங்க. நான் வானகம்ன்ற அமைப்பு மூலியமாகவும் குக்குன்ற அமைப்பு மூலியமாகவும் தான் நான் வெளியே தெரிய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் தங்கை நகைப்பற்றையில் தான் வந்து கோல்ஸ்மித்தாக வேலை பார்த்துட்ருந்தேன். அப்போ வந்து இந்த தங்கம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொருளாதாரம் சார்ந்தாக இருக்குது. அப்போ ரீசைக்கிள் மெட்டீரியலுக்கான அபிவிருத்தமான ஒரு கலையை யாரும் பெரிதாக வந்து இங்கே எடுத்து கொண்டு போய் பண்ணாமே தெரியலை. தேங்காய் ஓடுன்றது எல்லார் வீட்லேயுமே பயன்பாட்டு பொருளாக தான் இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு போடுறப்ப கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ரீதியில் தான் அதை எடுத்தோம். அதுக்கு சூழல் சார்ந்த நண்பர்கள் ரொம்பவே உதவி பண்ணாங்க. மேடை அலங்காரம், தேங்காய் ஓட்டுக்கான கலையை வந்து இப்போ விருத்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டாலு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் இல்லாமல், ஒரு தெர்மாகோல் இல்லாமல் அரங்கம் அமைக்கிறதை பற்றி நாங்கள் வந்து முழுமையாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து அதை பண்ணிகிட்ருக்கோம். மேடை அலங்காரம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ரீசைக்கிளுக்கான மெட்டீரியலில் இது குழந்தைகள்கிட்ட போய் சேரணும்னு தான் அந்த தும்பி மாத இதழ் மூலியமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கான வேலைகளும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது குழந்தைகள்கிட்ட போய் சேரணும். எல்லாருமே பிளாஸ்டிக் கழிவு ஒரு சைனாலேருந்தான் பொம்மை வாங்கணுன்றது கிடையாது. இப்போ இங்கே பார்க்குற சிற்பம், இங்கே பார்க்குற இங்கே ஃப்ரேம் ஓடு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மறுசுழற்சிக்கான ஒரு இது தான். இப்போ ஏன் இதை குழந்தைகள் ஏன் பண்ணலை? ஒரு விசில் கூட பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அதுக்கு கூட இங்கே மண்கலயத்தில் வந்து ஒரு குருவிக்கான சவுண்டில் தான் நாங்கள் வச்சுட்ருக்கோம். ஆக இது முழுக்க முழுக்க வந்து குழந்தைகள்கிட்ட போய் சேரணுன்றதுக்கான ஒரு முன்மாதிரியான முன்முயற்சி தான் நாங்கள் சூழல் சார்ந்து எடுத்துருக்கோம். அதுக்கு நண்பர்கள் வட்டமும் ரொம்பவுமே உதவி புரிஞ்சுட்டு இருக்கு. Thank you.